என்ன காய் இருக்கு? இட்லி இருக்கு, புரோட்டா, தோசை, இட்லி, கடலை, மட்டன் சப்ஸு, நாட்டுக்கோழி இருக்கு. கேட்டீங்கன்னா திருச்செங்கோடுல DMK ஜகதீசன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் இட்லி, தோசை, பரோட்டா கொடுக்குறாங்க. பட் ஹைலைட் வந்து அவங்களோட குடல் கறி. இங்க வந்து திருச்செங்கோடுலயே குடல் கறி ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அது இவங்க கிட்ட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் சாப்பிட வந்திருக்கோம். ரெண்டே டேபிள், ஆனா கூட்டம் அலமோதிட்டே இருக்கு, பார்சல்ஸ் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஸோ அதுல போய் உட்காந்து இப்ப நம்ம உட்காரதே பெருசு, உட்காந்து வீடியோ எடுக்கிறது கஷ்டமான விஷயம், ஆனால் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் குடல் மட்டும் இல்லை, இவங்ககிட்ட மட்டன் கிரேவி அப்புறம் நாட்டுக்கோழி அந்த மாதிரி விஷயங்களும் வச்சிருக்காங்க. விறகடுப்பில் நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்குறப்ப செம வைப் வந்துச்சு எனக்கு. தூங்கு மூஞ்சோட வந்தேன், ஏன்னா 7 மணிக்கெலாம் கிளம்பி வந்தோம், 6 மணிக்கெலாம் இருந்தேன், அதனால் தூங்கு மூஞ்சாக இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஃபுட்டு என்னை உற்சாகப்படுத்தி வேக்கப் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இட்லி, குடல், ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி இதுவும் இருக்கான். அண்ட் பரோட்டா, தோசை, அப்புறம் இட்லி. ஸோ ரெண்டே டேபிள் தான், பட் வேற லெவல் பார்சல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. குடல் கறி சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆகுதுடா, அதுக்கு தான் வந்தது. ஏய், இட்லி வந்து வேற மாதிரி இருக்கு. மல்லிப்பூ இட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ, அதோட குடல் பேசி இங்கே பாருங்களேன். இதை அதுலேருந்து அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்குது. மல்லிப்பூ இட்லிக்கு அவங்க வந்து குடல் கறி தரமாக இருக்குது, தண்ணியான ஒரு கிரேவி தான். பட் என்ன மேட்ருன்னா அதுலேருந்து வர ஆவி எப்போ நின்று நான் எப்போ சாப்பிடுன்னு இருக்குது. இட்லியிலேருந்தும் வருது, அந்த குடல்லேருந்தும் வருது. அண்ணன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சா ஷிட்டாகிறார், வீட்டில் ஏதோ சண்டை போட்டுக்கிறார் போல். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆவி பறக்க பறக்கவே சாப்பிட்லாம். ஸோ பஞ்சு பஞ்சு ஆகுது, சுடுதுரா சுடுதுரா. இங்கே பாரு, இட்லிக்குள்ளேருந்து போக வருதுடா. இங்கே பாரு, இது இட்லி வெளியே இல்லை. எங்கே அந்த இந்த இதெல்லாம் வாங்குவோம்ல, நைட்ரஜன் பிஸ்கெட்டு, நைட்ரஜன் இட்லி போல். குடல் கிரேவி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பெரட்டி அடிக்கிறேன். ஆஹா, ஏடா குடல் கிரேவி, ஏடா குணம். ஃபஸ்ட் டைம் இட்லிக்குள்ளேருந்து போக வந்து பார்க்குறேன். இட்லி கூட ஊறி போயிடுது. இந்த வேற இட்லியோட கலரை பார்த்தீங்களா, அந்த தண்ணியாக இருக்கிறதுனால அது கூட அப்படியே உள்ள வரைக்கும் இறங்குது. செம்ம டேஸ்ட்டு, சூப்பர். நான் கூட நினச்சேன் சரி எப்படி இருக்க போதோ அப்படின்னு, வர்ற மாதிரி இருக்கு. இட்லி ஓடிட்டே இருக்கும், எத்தனை இட்லி ஓடுன்னே தெரியாது. அதே மாதிரி இட்லியை பற்றி சொல்லி ஆகணும், குடலில் வந்து நல்ல பெப்பர் கண்டென்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ளீனாக இருக்குது, குடலில் சரியாக பண்ணலன்னா ஒரு மாதிரி வாசம் வரும், அதெல்லாம் இல்லை. க்ளீனாக பண்ணியிருக்காங்க, டேஸ்டியாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக பெப்பரோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது. பட் என்ன மேட்ருனா இது தாங்க மேட்ரு. லைட்டாக இட்லி ஊற விட்டோன்னு வைங்களேன், அப்படியே இட்லி கூட ஊறியுது. இந்த மல்லிப்பூ இட்லின்னு சொல்கிறாங்க. சுட சுட சாப்பிட்றப்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு இட்லி அப்படியே முடிச்சிட்டேன் காலகட்டத்தில். இன்னும் அவன் அந்த ஆவி பறக்கிறதுன்னு எனக்கு நிற்கலை, அதில் தெரிதானே எனக்கு தெரியல. பட் இங்கே பறந்துட்டுருக்கு. ஸோ அந்த குடல் கிரேவியோடு இன்னும் சாஃப்ட்டு தெரியுமா, செஞ்சிட்டாங்கடா இன்னும் சாஃப்ட்டு. குடலை வந்து இவ்வளோ சாஃப்டாக ஆக்கி வச்சுருக்காங்க.
ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் போட்டி ஃப்ரையை எவர் ஆட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு போட்டி. ஸோ இட்லி எனக்கு மனசே ஆறல இட்லியை விட்டு போகிறதுக்கு. இருந்தாலும் இட்லி ஒரு சாப்பிட்டு விட்டு பரோட்டா வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணுவோம். பரோட்டாவுக்கு மட்டன் சாப்ஸே இதை விட்டு அதுக்கு போவே தோண மாட்டேங்குது. அப்படியே இப்போ தானே சொன்னேன் லாஸ்ட் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த போட்டி இருக்கிற ஸ்டிங்க பாருங்களேன், அப்படியே போட்டியும் அந்த கிரேவியும் சேர்ந்து சாப்பிட்றப்ப பரோட்டா ஒன்று வச்சுருக்கேன், ஒரு மட்டன் இது வச்சுருக்கேன், மட்டன் சாப்பிடுவேன். பெஸ்ட்டு அப்படியே மேலே ஊற்றி. ஓகே தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸு. ஆ தேங்க்யூ. போதும், பயங்கரமாக இருக்கா. இது மட்டன் பீஸான்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா மட்டன் பீஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. சரியான பீஸு. ஐயோ, ஆர்டர் போய் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய மட்டன்லாம் வேகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித் பரோட்டா, பரோட்டா தொடரப்பே சாஃப்டாக இருக்குது. ஆ வைங்கா கொஞ்சம். ஓகே, பரோட்டாக்கும் அந்த மட்டன் சாப்ஸ் சுட சுட இருக்கு. மட்டன் குழம்பு வந்து சட்டிலாக தான் இருக்குது, ரொம்ப மசாலாஸ் எதிர்பார்க்க முடியல. பட் அதில் ஒரு சூப்பர் மட்டன் ஃப்ளேவரும் அந்த தேங்காய் போட்டிருக்க ஒரு மேட்டரும் அதில் செம்மையாக தெரியுது. பரோட்டா சாஃப்டாக இருக்குது. பட் என்னென்னா லைட்டாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குடல் அளவுக்கு தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு திக்காக இருக்குது. மட்டன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பரோட்டாவுக்கும் சால்னாவும் ஓடும், அதை பரோட்டாவுக்கும் இந்த மட்டன் சாப்பிட்டுக்குவோம் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கண்ணா, அந்த அக்கா பிச்சு வேற போட்டு அதில் குழம்பு ஊற்றி ஊற விட்டாங்களா, வேறு மாதிரி உயிர் இருக்குது. என்னதான் சொன்னால் சுட சுட சாப்பிட்ற ஃபீல் வந்து சான்ஸே இல்லை. இன்னைக்கு நான் தமிழ்நாடு எடுக்கல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஹேவ் டு என்ஜாய் த ஃபுட் அப்படின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த சூடாக சாப்பிட்ற டேஸ்ட்டு சுகமாக இருக்குது. ஏன்னா பரோட்டாவும் வாய்க்குள்ள போய் சுடுது. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், அது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். கொஞ்ச நாளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது போயிடுச்சு. இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூங்கு முஞ்சோடு தான் இருந்து வந்தேன், எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. பட் பங்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த படா பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல சத பீஸாக தான் போட்டுருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு குக்கே ஆகலன்னு சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு லெவலில் குக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே ரெண்டு டேபிள் இருக்கனால ஆள் வந்தோடனே இடத்த ஆங்கிளை மாற்றிட்டான். ஆங்கிளை மாற்றினாலும் பரவாயில்ல, ஃபுட்டு எப்படி இருக்கிறது தான் முக்கியம். பேக் டு த மட்டன். மட்டன் வந்து நல்லா அந்த குழு கூட போட்டிருக்காங்க. கையில் பிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நான் சவுச்சி சாப்பிட்ற ஃபீல் தான். ரொம்ப வேகாமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்துருக்கு. நம்ம பிரியாணியில் போட்டுற அளவுக்கு வந்துருக்குமானா அந்த அளவுக்கு வந்து இல்லை. அதெல்லாம் நல்லா சாப்பிட்ற கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு சாறு இறங்குது பாருங்கள், ஹைலைட்டாக இருக்குது. மூஞ்சிலாம் வீங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தூங்கவே இல்லை. ரெண்டு மணிக்கு தூங்கினேன், ஏழு மணி வந்துட்டேன், அஞ்சு வரை தான் தூங்கியிருக்கேன். பரோட்டாவே முடிச்சு விட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்றாங்க. அந்த இட்லி குடல் எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எல்லோரும் உட்காந்து இட்லி குடல் தான் மேட்ரு வைங்க. பா, சட்னி செம்மையாக இருக்குடா. சும்மா கேஷுவலாக எடுத்து சட்னியை போட்டு என்ன வாங்கலான்னு பார்த்தா சட்னி பயங்கரமாக இருக்குது. அவர் வந்ததுலேருந்து வீடியோவில் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆல்ரெடி அவர் நான் எடுத்துட்டேன், அவருக்கு தெரியல. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட தோசை, கல் தோசை வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சட்னி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குடலும் இன்னும் நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கனால தோசை அப்புறம் ஒரு ஒன் சைடு ஆம்லெட் வேறு சொல்லியிருக்கேன். நான் பண்ணுறோம், இது அப்படியே போட்டு பெரட்டுறோம். இப்போ குடல் குழம்பு என்ன வேணால் பண்ணலாம், சூப்பராக இருக்குது குடல். நோக்கம் மாவுக்கும் பரோட்டா விட நான் கூட என்ன எடுத்துன்னு அந்த இட்லி வச்சுட்டு குடல் ஊற்றிடுவான்னு கேட்டேன். பரோட்டாவுக்கு தானே குடல் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஆனால் இந்த பிடிச்ச மாவுக்கு அந்த குடலுக்கும் சான்ஸே இல்லை. எல்லாம் ஒரு ஒன் சைடு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நான் சட்னி செம்ம சூப்பர், இவ்வளோ ஒரு திக்கான சட்னி. போதும் போதும். செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ திக்கான தேங்காய் சட்னி, அமேசிங். இப்போ இன்றைக்கினா ஓவராக சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி அம்மா குழம்பாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இட்லி தோசைக்கு பதிலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த அக்கா வந்து இட்லி வைக்கவா அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, கேட்டால் நான் வாங்கின்றுவேன், அதனால் வேண்டாம் தோசையே வரட்டும் அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது, சூப்பர் ஃபுட்டு. ப்ரைஸ் இந்த ஒன் சைடு நான் ஏன் சொல்லியே இருக்க மாட்டேன் காலையில். என்ன மேட்ருனா என் பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இதே மாதிரி ஒன் சைடு வாங்கி அந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாரு. அதை எப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்க, எனக்கு ஒன் சைடு அவங்க வந்து தக தக தகன்னு போட்டாங்களா, விறகடுப்பு வேறு, ஒன் சைடு வேறு மாதிரி வரும். அதனால தான் ஒன் சைடு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஒன் சைடை பிச்சு ஆவியை பறக்க விட்றோம். அப்படியே இந்த குடல் குழம்புல போட்டு
பெரட்டுறோம். ஆக்சுவலாக இந்த ரத்தத்தோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் ரத்தம் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். ரத்தம் இந்த ஒன் சைடு போட்டு ஒன் சைடு பண்ணுவோம். அதுதான் தோசையும் ஒன் சைடையும் போட்டு உங்களை வந்து வெளியே வந்து பார்க்குறேன். கைஸ் சாப்பிட்டு வந்துட்டேன் வெளியே. பா முரட்டு கடை, முரட்டு சாப்பாடு. ரோ அந்த மூணு ஐட்டம் தோசை இட்லி பரோட்டா குடல், எம்மாடி நான் இத்தனை வருஷம் வாழ்க்கையில் சாப்பிட்ட ஒரு முரட்டு குடல்னால் அதுதான். அவ்வளோ சாஃப்ட்டு, க்ளீன், அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்களே கறி கடையும் வச்சுருக்காங்க முன்னாடியே. அப்பா காலையிலே ரெண்டு இட்லி, ஒரு தோசை, ஒரு பரோட்டா, ஒரு ஒன் சைடு சாப்பிட்டு, ஒரு குடல், ஒரு மட்டர் சாப்பிட்ருக்கேன். யோசி வேறு காப்பா அதோட டேஸ்ட்டு. ஆக்சுவலாக ரெண்டே டேபிள் தான், எனக்கு அடிக்கடி உணர்த்துறது இதுதான். எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க முடியல. தம்மா துண்டு தூமா கோழினி அப்படின்ற மாதிரி, தம்மா துண்டு ஏங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துதுன்ற மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது குடல் தான். குடல் இட்லி ஃபஸ்ட்டு இட்லி, நான் இட்லி ஏட்டர்னே ஓப்பனாக வெளி தெரிவிச்சிருவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இட்லி சரியாக நிறைய இடத்துல சாப்பிட்டு வெறுத்து போயிட்டேன். மாதிரி இட்லி தெரியுமா, மல்லிப்பூ இட்லி. ஆக்சுவலாக இந்த லைன்லேயே நிறையா கடை நான் பார்த்தேன், மல்லிப்பூ இட்லி மல்லிப்பூ இட்லின்னே போட்டுருக்காங்க. அப்படியே பவுன்சிங் ஆகுது இலையில். அதே மாதிரி பிச்சு அந்த இது கூட, குடல் குடல் வந்து தண்ணியாக இருக்கனால நல்லா ஊறிடுது. ஊறிட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் நாலு இட்லி வாங்கி அந்த குடலை நடுவில் ஊற்றி பரட்டி அடிக்கிறாங்க. அண்ட் பரோட்டாவுக்கும் மட்டன் கிரேவிக்கும் நல்லா இருந்தது. பரோட்டா சாஃப்டாக இருந்தது. மட்டன் வந்து கே ஆகணும்னு சொல்ல முடியாது, நல்லா குக் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. செமியாக இங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா ஜூசியான ஃப்ளேவர், கடிக்க கடிக்க ஜூஸாக வருது அதுலேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்னி, அந்த சட்னி மட்டுமே போதும். அந்தளவுக்கு ஒரு திக்கான சட்னி, செம்ம பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ்னே சொல்லுவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது. அதில் ரொம்ப நாள் கழித்து வந்து சாப்பிட்டது ரொம்ப சூப்பரான ஃபுட்டாக சாப்பிட்ருக்கேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நீங்களும் திருச்செங்கோடு சைடு இங்கே எங்கேயா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கே ஜெகதீஷன் கடையில் வந்து சாப்பிடுங்க. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.